அதுல எந்த விதமான குறையும் வரப்போறதில்லை. சதக்கா கொடுக்கிறது உங்க கதா கதிரையே மாற்றும், கதா கதிரில வர இருக்கிற ஆபத்துகளை தட்டும், அதே போல பலாய் முசீபத்துகளை தட்டும். இன்னும் ஒரு ஹதீஸ், சதக்கா உங்க நோயாளிகளுக்கு சதக்காவை கொண்டு நீங்க மருந்து செய்யுங்க. நோயாளிகளுக்கு மருந்து செய்யறது சதக்காவை கொண்டு. ஏன் அந்த சதக்கா சாப்பிடாதவர், உடுக்காதவர், குடும்பத்துக்கு தின்ன கொடுக்க முடியாமல் தத்தளிக்கிறவர்கள் கையில ஒரு தொகை கிடைத்து விட்டால் கண் கலங்கி மனமுருகி யாருனா, இவ்வளவு காலமும் நான் கஷ்டப்படுகிறேன், இப்படி ஒரு தொகையை நான் பார்த்ததே இல்லை, இந்த சீரவி இப்படி தந்துட்டு போறாரு யாருனா, இவருக்கு நீ ரஹமத்தி செய்து வரக்கத்தை செய்து ஹயாத்த நீளமாக்கி முழு குடும்பத்துக்கும் வரக்கத்தை செய்யி. இவர் கேட்கிற துவா வார மாதம் வார கிழமை அவர் சிறந்த மூத்தாக இருந்தால், கலா கதிரில அவருக்கு கேன்சர் டெங்கு வந்து குடும்பத்துல மூத்தாக இருந்தாலும், இந்த ஏழையுடைய மிஸ்கீனுடைய ஃபக்கீருடைய கல்வால் கேட்ட துவா மிகவும் நூற்றுக்கு நூறு வீதம் இஹ்லாஸோடு கேட்ட துவா என்பதனால் அல்லாஹ் உடனே கலா கதிரையே மாற்றுகிறார், கலா விசீபத்தையே தட்டுகிறார். எனவே பேசி பேசி இருக்கிறது நோக்கம் இல்ல, இஹ்லாஸ் இஹ்லாஸ் என்று சொல்றது நோக்கம் இல்ல, தக்வா தக்வா என்று சொல்றது நோக்கம் இல்ல. இந்த நிமிஷமே இந்த செகண்டே எனது வாழ்க்கை திருத்தப்பட வேண்டும், என்னுடைய கல்வி சுத்தமாக்கப்பட வேண்டும். எனவே யாரெல்லாம் ஒவ்வொருவரும் தன்னுடைய நெஞ்சில கையை வைத்து துவா கேட்போமாக, நம்முடைய அனைத்து வாழ்க்கையிலும் வரக்கத்து செய்வாயாக, யாரெல்லாம் நம் அனைவர்களுக்கும் ரஹமத்து செய்வாயாக, நம் அனைவர்களுக்கும் ஆபியத்தை தந்தருவாயாக, யாரெல்லாம் நம்முடைய குடும்பத்தில் ஒற்றுமையை வளர செய்வாயாக, யாரெல்லாம் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து தருவாயாக, நமது தாய் தந்தையர்கள் மனைவி மக்கள் உஸ்தாதுமார்கள் ஆசிரியர்மார்கள் நமக்கு நல்லவைகளை சொல்லித் தந்தவர்கள், நம்மோடு முஹப்பத்து வைத்தவர்கள், நமக்கு உதவி செய்பவர்கள், நம்மிடத்தில் துஆ கேட்க சொல்பவர்கள், இந்த அவ்வளவு சாபியாவில் ஒன்று கூடியிருப்பவர்கள், இதை ஏற்பாடு செய்தவர்கள், முழு இலங்கையில் இருந்தும் உலகத்தில் இருந்தும் இந்த பயானை செவிதாக்கிக் கொண்டிருப்பவர்கள் அனைவர்களுக்கும் பரக்கத்து செய்வாயாக, அனைவர்களுக்கும் ஆபியத்தை கொடுப்பாயாக, அனைவர்கள் அனைவருடைய குடும்பத்தினர்களுக்கும் ஒரு பசாதுகள் பிரச்சனைகள் பித்தலாட்டங்கள் வித்தலாட்கள் வந்துவிடாமல் சிறப்பான வரக்கத்தான கலாலானவைகளை கொண்டே அவர்களுக்கு நீ கண்ணியத்தை கொடுப்பாயாக. யாவா நம்முடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஐவேளை தொழுகைகளை வேண்டலாக தொழுது வரும் பாக்கியத்தை தருவாயாக, தகத்தில் தொழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, சுண்ணத்தான நோன்புகளை பிடித்து உன்னை சந்தோஷப்படுத்தும் கூட்டத்தில் நம்மை சேர்ப்பாயாக. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விரும்பினார்களோ அந்த அனைத்தையும் விருப்பு பாக்கியத்தை தருவாயாக, அவர்கள் எதை வெறுத்து தள்ளினார்களோ அந்த அனைத்தையும் வெறுக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அனைவருடைய குடும்பத்திலும் எந்த விதமான கெட்ட சோதனைகளோ வைத்தியர்களால் குணப்படுத்த முடியாத கடும் நோய்களோ வந்துவிடாமல் நம் அனைவர்களையும் நீயே பாதுகாப்பாயாக. யாரெல்லாம்